ஹலோ மக்களே, நான் தான் கோகு மக்கு மோகன். இன்றைக்கி டேரக்டர் ஹரியன் அருண்விஜய் கூட்டணியில் வெளிவந்திருக்கிற யானை படத்தோட டீசர்த்த ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த படத்தில் ஹீரோயினாக யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஹரி படத்துக்கு ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஹரி சார் படமே எப்படி இருக்கும் நமக்கு தெரியும், வித் ஃபுல் ஆக்ஷன் பேக்ட் அண்ட் விறுவிறுப்பாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம டேரெக்டாக வந்துட்டு வீடியோவோட ரியாக்ஷனுக்குள்ளே போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை செட் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி, வித்தவுட் வேஸ்டிங் டைம் போயிடலாங்களா? ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ். பாம்பன் பாலம், அருண்விஜய், ராமேஸ்வரை, ஒரு காதல், வெறும் துரோகம். ஓட காப்புல போட்டு மாசா இருக்காரு. வெறும் பகை. ஆள் செம்மையா இருக்காருங்க. அப்படியே அந்த பாடிக்கும் மீசைக்கும் ஹேருக்கும் பிள்ளையாறுல இருந்து அப்படியே யானைன்னு வருது. குவைட் இன்ட்ரெஸ்டிங். இவருக்கு தூக்கி சுமக்கவும் தெரியும், தூக்கி போட்டு மிதிக்கவும். கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ஹரி. ஓகே, டீசர் பார்த்தோம். ஓகே, வழக்கம் போல் வழக்கமான ஹரிசார் படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ரீசன்ட் டைம்ஸில் ஹரிசார் படம் அந்த அளவுக்கு வந்துட்டு எங்கேஜாக இருக்கிறது இல்லை. பிகாஸ் அவரோட படத்தில் காமெடி ப்ளஸ் ஆக்ஷன் எல்லாமே வந்து கம்பைண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் லாஸ்ட் ஃபியூ டூ த்ரீ மூவிஸ் லைக் சாமி 2, சிங்கம் 3, இந்த மாதிரி மூவிஸ் இல்லை, காமெடி வந்து தனியாக தெரியும், வித் படத்துக்கு ஒட்டாத மாதிரியே இருக்கும். அந்த ஆக்ஷன் டைலாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மூவிலையுமே பார்த்தா ஆக்ஷன் ஓகே. ஹரிசார் மூவினாலே வந்துட்டு அந்த ரெயின் ஃபைட் இல்லாமல் படமே இருக்காது. லைக் சிங்கம் 2ல பார்த்துருப்போம் அந்த ரெயின் ஃபைட், அப்படி அருவாளை வச்சுட்டு வாங்கலை அப்படிம்பாரு. அதே மாதிரி இதில் வந்து வா அப்படின்னு அருண்விஜய் சொல்கிறாரு. அண்ட் எப்படி சொல்கிறதுன்னா ஓகே, வழக்கமாக இல்லாமல் ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஹரி சார் வந்து ஒரு கம்பேக் கொடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கார். அருண் விஜயுமே வந்துட்டு இப்போ ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கிறங்காட்டி ஓரளவுக்கு டீசெண்டான மூவியாக தான் எடுத்திருப்பாங்கன்னு நம்பலாம். அண்ட் ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லா இருக்குது. ட்ரெய்லர் பார்த்தா தான் வந்துட்டு கதையோட ஓரளவுக்கான ஃப்ளோ தெரியும். அண்ட் அந்த பிள்ளையார்லேருந்து யானைன்னு வந்த அந்த ஃபைனல் இது வந்து நல்லா இருந்துச்சு. அந்த போர்ஷன் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ ட்ரெய்லருக்கு வெயிட் பண்ணுவோம். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் வேறு ஏதாச்சும் வீடியோக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நான் ரியாக்ட் பண்ணுறேன். இத்தோடு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் கோகு மகு மோகன். பை.